ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1866 விளையாடப்பட்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே ப்ரூட்டலான கேமு. இது வந்து ஹெவிட் வாசஸ் வில்லம் ஸ்டெனிட்ஸ் அப்படின்ற ரெண்டு பிளேயர் விளையாண்ட கேம் தான். நான் வீடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நேத்து நான் போட்ட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு அற்புதமான கேமு. அந்த கேம் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நார்மலாக மற்ற வீடியோஸ் மாதிரி போகல. ஆக்சுவலாக எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபர்ட் எடுத்து தான் நான் அவங்கக்கிட்ட கண்டென்ட்டாக கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ என்னையே நான் வருத்திக்கிட்டு நிறைய விஷயங்களையும் தியாகம் செஞ்சுட்டு என்னதான் நடந்தாலும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை கண்டிப்பாக போட்டே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டுருக்கேன். அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்தால் தான் எனக்கு வந்து இதுக்கும் மேற்பட்ட நிறைய கண்டென்ட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷன் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மற்ற கஷ்டங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்காக இந்த மாதிரியான வீடியோகளெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் தூண்டுதலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. வாங்க நம்ம இப்போ இந்த கேம்குள்ளே போகலாம். இது ரொம்பவே ஒரு ப்ரூட்டியலான கேமு. நான் வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ E5 புஷ் பண்ணுறாரு பிளாக். இப்போ பிஷப் C4, இது வந்து பிஷப்ஸ் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. இப்போ F5 பிளே பண்ணுறாரு. F ஆன வந்து ஓப்பனிங்லேயே பிளாக் வந்து பிளே பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா பிஷப் ஓப்பனிங்லேயே வந்து கேலபிரிட்ஸ் கவுண்டர் கேம்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ D3, இது வந்து ஜெயினிஷ் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ நைட் F6, நைட் E2, இப்போ ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போ பிஷப் C5, C3. இந்த C3 பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கிட்ட இருந்து ஒரு மிஸ்டேக்கு. ஏன்னா இந்த இடத்துல F takes E4 வந்து அலோ பண்றாரு. F takes E4 பிளே பண்ணதுக்கு அப்புறமா D takes E4 நீங்க பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா பிளாக் வந்து அவருடைய சென்டர் பானை ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. இப்ப பான் டெக்ஸ் பானு, இப்ப பிஷப் டெக்ஸ் பான் பிளே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நம்ம நைட்டை வந்து G4ல போட்டுடலாம். நைட்டை G4க்கு போட்டதுக்கு அப்புறமா F2 ஸ்கொயர்ல ஒரு த்ரெட் தரும். இப்ப கிங் வந்து இந்த இடத்துல சப்போஸ் கேசல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குயினையும் கேம்குள்ள கொண்டு வந்துடலாம். குயினை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி இந்த H2 ஸ்கொயர்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த F2 ஸ்கொயர்ல இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல நம்ம செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம்ன்றதுனால H3 தான் பிளே பண்ணியாகணும். H3 பிளே பண்ணதுக்கு அப்புறமா NxF2 அவைலபிளா இருக்கு. NxF2 மூலமா இந்த பிஷப் வந்து கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இருந்து ஒயிட்டுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். சப்போஸ் இந்த பொசிஷன்ல F takes E4 பிளே பண்ணதுக்கு அப்புறமா ஒயிட் வந்து பான் டெக்ஸ் பான் பிளே பண்ணாம அவருடைய பான ஃபார்வர்ட்ல புஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல E takes D4 அவைலபிளா இருக்கு. திருப்பி வந்து C takes D4 பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பிஷப் B4 செக் வரும். பிஷப் வச்சு குறுக்கல போட்டாலுமே நம்ம இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம். திருப்பி குயின் டெக்ஸ் பிஷப், இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய சென்டர் பானை புஷ் பண்ணிக்கலாம். அவருடைய சென்டர் பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிளாக்குடைய சென்டர் பான் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அண்ட் ஒயிட்டுக்கு வந்து சென்டர்ல ஐசோலேட்டட் பான் இருக்கு. இப்ப இந்த பிஷப் வந்து இந்த கிங்க கேசல் பண்ண விடாம தடுத்துட்டு இருந்தாரு. இப்ப பிளாக்குடைய பானும் அதை பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிளாக்கும் கேசல் பண்றதுக்கு அவைலபிளா இருக்காரு. அண்ட் பிளாக்குடைய எல்லா பீசஸுமே இப்ப நம்ம வந்து ரொம்பவே சுலபமா டெவலப் பண்ணிடலாம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வில்லம் ஸ்டெயினிட்ஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருடைய நைட்டை வந்து C6ல போட்டிருக்காரு. நைட் C6 போட்டதுமே இப்ப வந்து D4, இப்ப சென்டர் பானை வந்து ஒயிட் வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப E takes D4, Nxd4, இப்ப F takes E4. F takes E4க்கு அப்புறமா இப்ப பிஷப் F4 வராரு. பிஷப் F4க்கு அப்புறமா இப்ப D5. இப்ப பிளாக் வந்து அவருடைய சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இப்ப கேசல் பண்றதுக்கும் பிளாக் வந்து ரெடியா இருக்காரு. இப்ப பிஷப் B5 வருது. பிஷப் B5க்கு அப்புறமா இந்த நைட் வந்து பின்ல இருக்கு. இப்ப பிஷப் டெக்ஸ் D4, குயின் டெக்ஸ் பிஷப். குயின் டெக்ஸ் பிஷப் அப்புறமா உங்களால இந்த நைட்டை வச்சு குயினை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நைட் வந்து பின்ல இருக்காரு. அதனால பிளாக் இந்த இடத்துல வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. பிளாக் கேசல் பண்ணதுமே இப்ப பிளாக் என்ன பண்றாரு, நைட் டெக்ஸ் குயின் வந்து த்ரெட்டன் பண்றாரு. அதனால ஒயிட் வந்து இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி பிஷப் டெக்ஸ் C6, இப்ப குயின் A4, இப்ப பிஷப் D7. குயின் A4 பிளே பண்ணி இந்த இடத்துல என்ன பண்றாருனா, இந்த C6 பானை வந்து அட்டாக் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க குயின் A4 பிளே பண்றதுக்கு பதிலாக உங்களுடைய அன்டெவலப்டான நைட்டை வந்து நீங்க டெவலப் பண்ணலாம். உங்களுடைய நைட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து D2ல போட்டிருக்கலாம். இதுல இருந்து கூடிய சீக்கிரமா ஒயிட் வந்து கேசல் பண்ணதுக்கு அப்புறமா ஒயிட்டுடைய ரெண்டு ரூக்ஸுமே கனெக்டடா இருக்கும். பட் எனிவே இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய குயினை வந்து A4ல போடுறாரு. அவருடைய குயின்ல A4ல போட்டதுமே இந்த பானை வந்து அட்டாக் பண்ண வந்துட்டாரு. எப்படி பார்த்தாலுமே பிளாக்கோடைய அன்டெவலப்டு பீசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இந்த பிஷப் மட்டும்தான். இப்போ இந்த பிஷப் வந்து கார்டுக்கு வந்துட்டாரு. அண்ட் அட் த சேம் டைம் இந்த பிஷப்பையும் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காரு பிளாக்கு. இப்போ பிஷப் D7க்கு அப்புறமா பிஷப் G5 வராரு. பிஷப் G5 பிளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு. இப்போ குயின் E8, இந்த குயினை E8ல போட்டு குயினை வந்து அன்பின் பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்கள் பிளாக்குடைய இந்த சென்டர் பான் ஸ்ட்ரக்சரை பாருங்க, ரொம்பவே டேஞ்சராக இருக்கு. அதுவும் இந்த E4ல இருக்கிற பான் பாருங்க. இந்த பான் வந்து பாஸ்வர்ட் பான் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒயிட்டால சமாளிக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்ப குயின் B3 பிளே பண்றாரு. குயின் B3 பிளே பண்ணி என்ன பண்றாருன்னா கிங்க வந்து ஸ்கேன் பண்றாரு ஒயிட். இப்ப நைட் ஜி ஃபோர் வந்ததுமே இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த F2 ஸ்கொயர்ல வந்து ஒரு அட்டாக். இந்த ரூக்கம் வந்து இந்த F2 ஸ்கொயர வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு. இதை கண்டிப்பா ஒயிட் வந்து டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். ஒயிட் இந்த இடத்துல என்ன பண்றாரு, அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து டிஃபெண்ட் பண்றாரு இந்த F2 ஸ்கொயரை. இப்ப E3 இப்ப பாருங்க,
பிளாக் வந்து அவருடைய ஈஃபானை வந்து திருப்பி புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஈஃபான் வந்து ரொம்பவே ஒரு பாய்சனஸ் பான். இந்த பானை சப்போஸ் ஒயிட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல குயின் டெக்ஸ் E3 செக் வரும், கிங்கால நெக்ஸ்ட் F5 வர முடியாது, ரூக் இருக்காரு. ஸோ கிங் போகக்கூடிய ஒரே ஸ்கொயர் கிங் டி ஒன் போனதுக்கு அப்புறமா நம்ம நைட் வச்சு F2 ஸ்கொயர்ல ஒரு செக் தரும், ரூக்கை வந்து த்ரெட்டன் பண்றோம் அண்ட் கிங்குக்கும் செக். நீங்க கண்டிப்பா இந்த நைட்டை டேக் பண்ணி தான் ஆகணும். இப்ப பிஷப் G4 செக் வராரு, இப்ப திருப்பி கிங் வந்து C2 போறாரு. இப்ப ரூக் டெக்ஸ் பிஷப் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக், இதுல இருந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒயிட்டால தப்பிக்கவே முடியாது. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பான் டெக்ஸ் பான் ஒயிட்டால பிளே பண்ண முடியாது. சரி ஓகே, நான் பான் டெக்ஸ் பான் பிளே பண்ணல, என்னுடைய பானை நான் ஃபர்தரா புஷ் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒயிட் பிளே பண்ணா கூட இந்த இடத்துல சிம்பிளா ரூக் B8 அவைலபிளா இருக்கு. ரூக் B8 மூலமா நம்ம வந்து குயினை த்ரெட்டன் பண்றோம். ஆப்வியஸா குயினை எடுத்துட்டு நம்ம எங்கேயாவது விலகி தான் ஆகணும். சப்போஸ் குயின் இந்த இடத்துல வந்து C2 வராருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பிஷப் F5 இருக்கு. பிஷப் F5 மூலமா நம்ம திருப்பி குயினை வந்து த்ரெட்டன் பண்றோம். திருப்பி குயின் வந்து E2 வராருன்னு வச்சுக்கோங்களேன், கிங்குக்கு டிஃபென்ஸா இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், நைட் E5 பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட் நைட் D3 வந்து த்ரெட்டன் பண்றோம். நைட் D3 மூலமா இந்த D3 ஸ்கொயரை பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சப்போஸ் கிங் வந்து கேசல் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய சேஃப்டிக்கு திருப்பி நம்ம வந்து பிஷப் D3 பிளே பண்ணி ரூக்கு குயினையும் நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக்கு. சரி ஓகே, இந்த பொசிஷன்ல இருந்து குயின் எங்க போனாலுமே ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் தான் ஒயிட்டுக்கு ஏற்படும். இந்த இடத்துல சப்போஸ் குயின் A3 பிளே பண்ணி குயின் வந்து B2 ஸ்கொயரை வந்து காப்பாத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த B2 பானை இந்த இடத்துல சிம்பிளாவும் நம்ம வந்து நைட் E5 பிளே பண்ணிக்கலாம். நைட் E5 திருப்பி நைட் D3 செக் வந்து த்ரெட்டன் பண்றோம். நைட் D3 செக் வந்ததுக்கு அப்புறமா ஒயிட் ஆலதுக்கு அப்புறமா கேசல் கூட பண்ண முடியாது. அதுல இருந்து ஒயிட்டுடைய கிங் ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அதை மனசுல கருத்துட்டு இந்த இடத்துல ஒயிட் சப்போஸ் கேசல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபர்தரா திருப்பி E2 பானை புஷ் பண்ணிக்கலாம். E2 பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த ரூக்கை வந்து நம்ம காப்பாத்தி ஆகணும். ரூக் எடுத்து வந்து நம்ம குறுக்கில் போட்டோமா, இப்ப நைட் X3 செக் இருக்கு. இப்ப நம்ம ரூக்கையும் அட்டாக் பண்றோம், இப்ப கிங்குக்கு ஒரு செக். அதனால இந்த நைட்டை கண்டிப்பா கேப்சர் பண்ணி ஆகணும். இந்த சாக்ரிஃபைஸ கண்டிப்பா ஒயிட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா என்ன ஆகும், நம்ம குயினை E3 போட்டு ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்ப கிங் எங்க போனாலுமே சப்போஸ் கிங் வந்து G2 வராருன்னு வச்சுக்கோங்களா, நம்ம வந்து F3 ஸ்கொயர்ல ஒரு சூப்பரான செக் தரலாம். இந்த F3 ஸ்கொயரை வந்து ரூக் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இல்லையா கிங் கார்னர் போனாலுமே நம்ம இந்த பானை கேப்சர் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு சூப்பரான செக் தரலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா மேட் இன்டூ இப்ப கிங் G1 வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குயின் F1 செக் தரலாம். இப்ப ரூக் டெக்ஸ் குயின் பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப E-Tex F1 திருப்பி நம்ம குயினா கன்வெர்ட் பண்ணி இதை வந்து செக்மேட் ஆக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்டிங் பட்டன்ல ஒயிட் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டால இந்த பானை கேப்சரும் பண்ண முடியாது, அவர் பானை வந்து ஃபார்வர்டும் புஷ் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாருன்னா கேசல் பண்ணிக்கிறாரு. கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வில்லம் ஸ்டெய்னிட்ஸ் என்ன பண்றாருன்னா அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து H5 போடுறாரு. குயின் H5 போட்டதோட இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த பிஷப் நீங்க வேற எங்கேயாவது சப்போஸ் விளக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, அதாவது இந்த ரூக்கை நான் அட்டாக் பண்ற நீங்க விளக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, குயின் டெக்ஸ் H2 வந்து செக்மேட். அதனால நீங்க இந்த பிஷப்பை விளக்கும் போது கேர்ஃபுல்லா H2 ஸ்கொயரையும் கார்ட் பண்ற மாதிரி தான் விளக்கணும். அதனால இப்ப G3 பிளே பண்ணி இந்த H2 ஸ்கொயரை வந்து கார்ட் பண்றாரு. அந்த பிஷப்பையும் பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து சேவ் பண்ணிக்கிறாரு. இப்ப பிளாக் என்ன பண்றாரு, அவருடைய பாய்சன் பானை திருப்பி ஃபர்தரா புஷ் பண்றாரு, அதாவது E2 புஷ் பண்றாரு. E2 புஷ் பண்றது மூலமா இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா, இந்த ரூக்கை கண்டிப்பா நம்ம குறுக்குலதான் போட்டாகணும். கண்டிப்பா இந்த ரூக் வந்து போயிடுச்சுன்னா ஈஸியா ஒயிட் வந்து கேம் வந்து தோத்துருவாரு. இப்ப இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் பிளே பண்றாரு பிளாக். அது என்ன மூவ் பாத்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் F2. இந்த ரூக்கையே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சாக் பண்றாரு. இந்த இடத்துல உங்களால கிங் வச்சு ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா இந்த நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சப்போஸ் நீங்க பிஷப் வச்சு கேப்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல குயின் டெக்ஸ் H2 வந்து செக்மேட். இந்த செக்மேட்டுக்காக இந்த E2 இருக்கிற பான் வந்து சூப்பரா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இந்த ஒரு விஷயத்தினால உங்களால இந்த ரூக்கை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. சப்போஸ் நீங்க உங்களுடைய கிங் எடுத்துட்டு வந்து கார்னர்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ரூக் F1 செக் தரலாம். ரூக் F1க்கு அப்புறமா இப்போ நீங்கள் ரூக் டெக்ஸ் ரூக் தான் பிளே பண்ணி ஆகணும். திருப்பி பார்த்தீங்கன்னா பான் டெக்ஸ் ரூக் மூலமா நம்ம இன்னொரு ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே ப்ரூட்டலான ஒரு விஷயம். இந்த கார்னரில் வந்து இந்த 3-4 பீஸை வச்சு ஃபுல்லாகவே ஒயிட்டுடைய கிங்கை வந்து ஹராஸ் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து கிங்கை மூவ் பண்ணாலுமே சரி, இந்த ரூக்கை வந்து அக்செப்ட் பண்ணாலுமே சரி, ஒயிட் வந்து செக்மேட் ஆகிறாரு. ஸோ இதெல்லாம் மனசில் கருதிட்டு இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நைட்டை வந்து கடைசியாக டெவலப் பண்ணுறாரு. இந்த நைட்டை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அப்போவே இந்த நைட்டை டெவலப் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கவுண்டர் பிளே கிடைச்சிருக்கும் ஒயிட்டுக்கு. கிங்குக்கு வந்து இந்த நைட் மூலியமா ஒரு சேஃப்டி கிடைச்சிருக்கும். பட் எனிவே கடைசியா அவருடைய நைட் வந்து D2 போடுறாரு. நைட்டை D2 போடுறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த F1 ஸ்கொயரை வந்து ஒயிட் வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப பிளாக் என்ன பண்றாரு, அவருடைய இன்னொரு ஒரு பீசையும் வந்து கேம் குள்ள கொண்டு வராரு, அதாவது ரூக் A F8. கடைசியா டெவலப் பண்ணாத இந்த ரூக்கை வந்து கேம் குள்ள கொண்டு வராரு. அவருடைய ஃபுல் பவரையும் பாத்தீங்கன்னா ஒயிட்டுடைய கிங் சைடுக்கு அட்டாக் பண்றதுக்கு கொண்டு வராரு. இப்ப C4 புஷ் பண்றாரு. C4 புஷ் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுதுன்னா ஒயிட் வந்து இந்த கிங்கோடைய டைங்களை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறாரு. அண்ட் அதே சமயத்தில் அவருடைய குயினுக்கும் பார்த்தீங்கன்னா கிங் சைடில் ஆக்சஸ் தராரு. ஏன்னா ஒயிட்டுடைய கிங்குக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே ஒரு தேவையான ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த பிஷப்க்கும் வந்து ஒரு அடிஷ்னல் டிஃபென்ஸ் தராரு. இந்த இடத்துல ஒரு பிரில்லியண்டான மூவ் பிளே பண்ணுறாரு பிளாக். வீடியோவை வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு என்ன ட்ரை பண்ணாருன்றதை வேணும்னா நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா
Rook takes g2 ப்ளே பண்றாரு. Rook takes g2 செக் பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். இந்த ரூக்கே பாத்தீங்கன்னா திருப்பி கம்ப்ளீட்டா செக் பண்றாரு. இந்த ரூக்கை வந்து ஆக்சுவலா கேம்ல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த ரூக்கை நீங்க அக்செப்ட் பண்ணாம சப்போஸ் உங்களுடைய கிங் எடுத்துட்டு வந்து H1ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்க கிங் H1ல தான் போட முடியும். இந்த F5லயும் பாத்தீங்கன்னா இந்த ரூக் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. கிங்க நீங்க H1ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப Rook F2 இன்னொரு ரூக்கையும் வந்து நம்ம F2க்கு கொண்டு வரோம். இது மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு டெவஸ்டேட்டிங் அட்டாக் இருக்கு ஒயிட்டுக்கு. நீங்க சப்போஸ் பிஷப் வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். குயின் டெக்ஸ் H2 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. அப்படி இல்லையா, இந்த இடத்துல ஆக்சுவலா பிளாக் என்ன த்ரெட்டன் பண்றாருன்னா, இப்ப ஒயிட் வந்து சப்போஸ் ரூக் எடுத்துட்டு வந்து ஜி1ல போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் த்ரெட்டன் பண்ற விஷயமே வந்து ரூக் டெக்ஸ் H2 செக் தரனா, இப்ப பிஷப் வச்சு தான் கேப்சர் பண்ணி ஆகணும், பிஷப் வச்சு கேப்சர் பண்ணதுக்கணும். இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த செக்மேட்ல இருந்து கண்டிப்பா ஒயிட்டால தப்பிக்கவே முடியாது. ஸோ அதனால ஒயிட் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாரு, இந்த ரூக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணியே ஆகணும், பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செக்மேட் ஆகிடுவாரு. இந்த ரூக் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பிளாக் வந்து இன்னொரு ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு. இது ரொம்பவே ஒரு ப்ரூட்டலான மூவ். கம்ப்ளீட்டாக அவருடைய குயினை வந்து சாக் பண்ணுறாரு, அதாவது குயின் H3 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல குயினை நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் சப்போஸ் உங்களுடைய கிங்கை கார்னருக்கு கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூக் F2 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் F2 மூலமா திருப்பி இந்த ரூக்கை நம்ம சாக் பண்ணலாம். இப்போ இந்த பிஷப் வச்சு உங்களால் இந்த ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. இந்த பிஷப் இங்கே G3ல இருக்காரு. பட் இந்த பிஷப்க்கு முன்னாடி எத்தனை வாட்டி நம்ம ரூக் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம், பட் ஒரு வாட்டி கூட இந்த பிஷப் வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணீங்கன்னா குயின் டெக்ஸ் H2 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால இந்த H2 ஸ்கொயருக்கு டிஃபென்ஸ்க்கு இந்த பிஷப் வந்து ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் கிங் வந்து G1 ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். கிங் G1 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா குயின் G2 வந்து ஒரு சூப்பரான செக்மேட் இருக்கு. அதனால கிங் G1 ப்ளே பண்ண முடியாது. ஸோ குயின் G2 செக்மேட்டை தடுக்கிறதுக்காக ரூக் G1 வராருன்னு வச்சுக்கோங்களேன். ரூக் G1 வந்ததுக்கு அப்புறமா இப்போ சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், ரூக் டெக்ஸ் H2 செக்கு, இப்போ பிஷப் டெக்ஸ் ரூக்கு, திருப்பி குயின் டெக்ஸ் பிஷப் பார்த்தீங்கன்னா செக்மேட். அதே செக்மேட் பேட்டர்ன், அதே 3 பீஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால கண்டிப்பா இந்த சாக்ரிஃபைஸையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும். பிளாக் பண்ற சாக்ரிஃபைஸை கண்டிப்பா ஒயிட் அக்செப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா, கண்டிப்பா ஒரு செக்மேட் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு தான் பிளாக் வந்து இந்த மாதிரியான ப்ரூட்டலான மூவ் எல்லாம் ப்ளே பண்றாரு. ஸோ இப்போ கிங் வந்து இந்த குயினை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ வில்லியம் ஸ்டேனிஸ் பார்த்தீங்கன்னா Ne3 செக் தராரு. Ne3 மூலிமா இந்த பிஷப் வச்சு கிங்குக்கு ஒரு ஓப்பனான செக்கு. அண்ட் Ne3 ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நைட் வந்து முக்கியமாக இந்த G2 ஸ்கோரையும் கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தட் கிங்கால G2க்கும் பேக்வேர்ட் வர முடியாது. அதனால கிங் இப்போ எங்கே வந்தாகணும்னா, கிங் கண்டிப்பாக H4க்கு தான் வந்து ஆகணும். இப்போ கிங் H4க்கு அப்புறமா இப்போ என்ன மூவ் ப்ளே பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, Ne2 செக். Ne2 செக்னால திருப்பி கிங்கால பேக்வர்ட் போக முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து இங்க சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்ப கிங் எங்க போறாரு, இப்ப கிங்குக்கு என்னென்ன ஸ்கொயர்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கிங்குக்கு வந்து இங்க ரெண்டே ஸ்கொயர்ஸ் தான் இருக்கு. நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க, அதாவது கிங் H5 அதாவது கிங் G5. ஸோ கிங் H5 கிங் G5 போனாலுமே நெக்ஸ்ட் வந்து ரூக் F5 செக் போறோம். கேம்ல பாத்தீங்கன்னா கிங் G5 ப்ளே பண்றாரு. இப்ப ரூக் F5 செக்கு, இந்த ரூக்கை இந்த பிஷப் தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கிங் வந்து H5 வந்தாலுமே ரூக் F5 தான் செக் வரும். ஏன்னா நெக்ஸ்ட் ரூக் F5 செக்குக்கு அப்புறமா கிங்கால ஃபார்வர்டு எங்கேயுமே வர முடியாது. ஏன்னா இந்த பிளாக்கோடைய பான்ஸ்லாம் வந்து சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிங்குக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங் G4. இதே நீங்க கிங் H5 ப்ளே பண்ணியிருந்தாலுமே கிங் G4 தான் ப்ளே பண்ணியிருக்கணும். ஸோ அதே வேரியேஷன் தான். இப்போ பிளாக் என்ன பண்றாரு, H5 ப்ளே பண்ணி ஒரு சூப்பரான செக் தரார். இப்போ H5 செக்குக்கு அப்புறமா கிங்கால எங்கெங்கெல்லாம் போக முடியும்னு பாருங்க. இந்த ரூக்கையும் கேப்சர் பண்ண முடியாது, இந்த பிஷப் கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிங்கால வந்து H4க்கும் வர முடியாது, நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. கிங்கால வந்து F5க்கும் எங்கேயுமே போக முடியாது. ரூக் வந்து சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால கிங்குக்கு போற ஒரே ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி கிங் வந்து H3க்கே வந்துடுறாரு. கிங் H3க்கு அப்புறமா இந்த இடத்துல மேட்டின் 1. அந்த மேட்டின் 1 எப்படின்றது நீங்க கண்டுபிடிங்க. இது வந்து டபுள் பர்பஸ் ஆனமும். அதாவது நம்ம என்ன பண்றோம்னா, ரூக்கை ரிலீஸ் பண்றோம், ரூக்கை F2ல போறோம். ரூக் F2ல போறதுக்கான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கிங்கால இந்த நைட்டையும் கேப்சர் பண்ண முடியாது. இந்த நைட் வந்து இந்த ரூக் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்ப இந்த பிஷப் மூலமா கிங்குக்கும் ஒரு ஓப்பன் செக். அண்ட் கிங்கால இந்த இடத்துல H4 ஸ்கொயருக்கும் வர முடியாது, நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கிங்கால இந்த டைங்களுக்கும் வர முடியாது, பிஷப் வந்து சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ப்ரூட்டலான ஒரு செக்மேட். இந்த ஒரு ப்ரூட்டலான எண்டிங்கை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃபைனலா வில்லியம் ஸ்டேனிஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செக்மேட்ல கேமே வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த கேமை பத்தினா உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணதான் இந்த கேமை பத்தி நீங்க என்ன பேசிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் அது மூலியமா நம்மளுடைய கம்யூனிட்டியும் பெருசா வளரும். தேங்க்யூ.